வணக்கம் மக்களே ஸோ பாஸ் லைவ்வில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா செம்ம கடுப்பாய் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனுக்கு போயிட்டாங்க ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு பக்கம் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை எதுவுமே இல்லை நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் இருந்தாங்க எவ்வளோ நேரம் ஸ்ட்ரைக் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் என்னன்னா ஜோவிகா கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவராக இருக்குதோ வாடா போடா அப்புறம் இந்த கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் தரல போல இருக்குது வீட்டில் இதெல்லாம் அதிகமாக ஒரு பக்கம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க சண்டை வந்துட்டு அப்படியே இஷ்டத்துக்கு போதே ஸோ எது எதுலாம் வயலன்ஸ்னு சொல்கிறீங்களோ இந்த கெட்ட வார்த்தை இந்த மாதிரி பேசுறதும் ஒரு வயலன்ஸாக தான் நானும் கதுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்தது என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் இவங்கிட்ட எதுவுமே இல்லைன்னாங்க பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மாதம் பழம் இதெல்லாம் நூடுல்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் மேட்ச் இதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி அவங்க வந்து இங்கே வந்து திருடிட்டு போயிட்டாங்க ஜம்பனி வந்து ரூலை மீறி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க ஆல்ரெடி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு பக்கம் பதிவுக்கு வச்சிட்டாங்கன்னு வச்சுங்க இதை வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜோவிகா நினச்சிட்டாங்க பட் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அதை பதிக்க வச்சதே தப்பு தான் ஸோ அந்த ப்ரொவிஷன் எல்லாமே பிபி ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் சொந்தம் ஓகேவா ஆனால் இவங்க பிளான் பண்ணி அதை பொதுக்கி வச்சுட்டாங்க அதுவே ரூல் மீறினா மாதிரி தான் கணக்கு இது பாயிண்ட் நம்பர் ஒன்று அவங்க பண்ணது தப்புன்னு வச்சுங்க இன்னொரு பக்கம் ஜோவிகா சம்மா கடுப்பு என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் கேரட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாரும் மா சாப்பிட்டு போது அந்த கேரக்டர் பிடுங்க அவன் சாப்பிட்றா பாரு கேரக்டரெலாம் பிடுங்க அப்படின்ற மாதிரி போய் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேப்டன் இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அதுக்கப்புறம் இவங்கலாம் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடுங்கிறதுலாம் பார்த்தோன்னா இன்னும் ப்ரெஷர் ஆயிடுச்சு ஜோவிகாவுக்கு அது என்ன இங்கே இத்தனை மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்காம இப்படிலாம் சாப்பிட்றாங்களே கொஞ்சம் அநியாயம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பொங்குறாங்க சோ இருங்க இருங்க கமல் சார் எபிசோடு வரட்டம் வந்து கிழிக்க போறாரு அவங்களை எப்படி பதில் சொல்லுவாங்கன்றத நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க குறிப்பா இப்ப போய் தூங்கிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன் அவன் அவன் குழியிலே விழுந்து அவனே சாவப்படுறான் பாரு ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸு இதெல்லாம் பேசுறான்ல அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுட்டு வெளியே போகிறானா இல்லையா பாருன்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி ஒரு பக்கம் திட்டுறாங்க ஒரு பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நிக்ஸன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ரெட் கார்டு கொடுத்துட்டு அனுப்பணும் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களே எல்லாம் எதுக்கு இந்த கேமுக்கு போகிறாங்கன்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷராகிட்டாங்க கொஞ்சம் ஐப் ஆகிட்டாங்கன்றதே சொல்லலாம் ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட் என்ன இந்த ப்ராப்ளத்தை முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கலாங்க கேப்டன் சொல்லியிருந்தார் இருங்க நம்ம பேசிட்டு சால்வ் பண்ணலான் போது இல்லை கேம் இல்லாட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜோவியாவும் நிக்சனும் தான் ஆரம்பித்தாங்க ஸோ நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்ற ஆரம்பித்ததே மையப்புள்ளி அவங்க தான் இப்போ என்ன ஆச்சுன்னா ப்ரொவிஷன் நம்மகிட்ட இருக்குது நம்ம சமைச்சிடலாம் நம்மளால் என்ன ஒன்னாலும் பண்ணலாம்னு இருந்தாங்க பட் அவங்ககிட்டயும் ப்ரொவிஷன் இருக்குது அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் பேக்லாக் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ எதிர்பார்த்தது நடக்கலே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் பட் என்னை பொறுத்தவரை இந்த ஒரு ஃபுட்டில் வச்சு இந்த மாதிரி இவ்வளோதான் தூரம் கேம் விளையாடுறதே எனக்கு வருத்தமாகப்படுது ஏன்னா மற்றம் இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பண்ணால் அந்த ப்ரொடெக்ஷன் நமக்குள்ளேயே இருக்கணும் மற்றவங்கள பாதிக்கிற மாதிரி அந்த விஷயமும் நடக்காமல் இருந்தால் பரவாயில்ல பட் இந்த இடத்துல மற்றவங்களை பாதித்து இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது பார்க்குறதுக்கு நமக்கு வருத்தமாக தான் இருக்குது பட் நேற்றுலாம் கண்டென்ட்டே கொடுக்கல அந்த வகையில் இன்றைக்கி எதனா பண்ணணுன்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் பார்த்தீங்கன்னா காலில் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த டோர் லாக் பண்ணாங்க டாஸ்க்காக அதை ஓப்பனே பண்ணல ஸோ டாஸ்கில் நடந்தால் கூட இவ்வளோ இன்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு கடைசியில் இதில் தான் நம்ம ஆப் வைக்கணுன்றதை தெளிவாக பிளான் பண்ணி இதை அப்படியே வெஸ்ட்டு பிக் பாஸும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கார் இருக்காருன்றதான் இப்பதிகிக்கு அப்டேட் கைஸ்